ஒய்ஃபுக்கு பயங்கர கோல்டு ஃபீவரு சளி ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணலாம். வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஒரு சிக்கன் ஒரு 100 ரூபா கொடுத்துருங்க. போதுங்களா? ஆ போதும் போதும். ஓகே, லெக் பீஸாக போட்டுருங்க. ஆ போதும் போதும். பையன் வேலைக்கு போயிட்டான், ஒய்ஃபும் நான் மட்டும்தான். ஆ போதும். இன்னைக்கு சிக்கன் எவ்வளோ? ஓகே. ஆக்சுவலாக அந்த ஜுரத்துக்கு கோல்டுக்கெல்லாம் ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணி பெப்பர் ரசம் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் பார்க்குறீங்களா? நிறைய பேர் கேட்குறாங்க, மிளகு ரசம் நீங்கள் பண்ணுறீங்களா காமிக்கலன்ட்டு. இப்போ காமிக்கிறேன், போகலாமா? ரெடி ஆகிடுச்சா? தேங்க்யூ. காசு கொடுக்க இல்லைப்பா, இந்தாங்க. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல், சிவியர் கோல்டு, காஃபு, மாத்திரை மருந்தும் கொடுத்துருக்கோம். சரியாகாத பட்சத்தில் வீட்டில் எதனா செஞ்சு தரணும் இல்லையா? ரைட், ஓகே தான். வரப்போவ ஒரு 100 ரூபா சிக்கன் வாங்கணும், அவ்வளோதான். நம்ம லிமிட் அவ்வளோதான், 100 ரூபா சிக்கன் வாங்கிட்டு ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணிவிட்டு பெப்பர் ரசம் பண்ணிட்டா. ஸோ மிளகு வந்து காய்ச்சலுக்கு சளி கிளறும்போது நல்லது இல்லையா? அதை பண்ணலான் இருக்கேன். சரி, பண்ணுறதும் பண்ணுறேன், அப்படியே வீடியோ போட்டால் நீங்களும் பார்ப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? போகலாமா? வாங்க. ஒய்ஃபுல்லாக படுத்துட்டுருக்காங்க, ஃபீவரு. சரி, வந்து ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து மிளகு ரசம் பண்ணிடலான்ட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், 3 ஸ்பூன் மிளகு எடுத்துங்க, ஒரு மிக்சியில் போட்டுங்க. 1 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகா, அந்த நீட்டு மிளகா போட்டுங்க. ஓகேவா? 1 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சிடலாம். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவி விட்டு அந்த தக்காளி இருக்கு இல்லையா, நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி தக்காளி சென்னையில் 150 ரூபா, 1 கிலோ தக்காளி 150 ரூபா, 1 கிலோ ஆப்பிள் 140 ரூபா. ஆப்பிளோட தக்காளி விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் ரசத்துக்கு 1 தக்காளி தான் போடணும். 1 கிலோ 200 ரூபாச்சுன்னு வச்சுக்கேன், 1 தக்காளி அரை தக்காளி எடுத்து ரசம் பண்ணிட்டு அரை தக்காளி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த மாதிரி நிலமும் வந்துடும் போல இருக்கேன். 1 கிலோ 5 ரூபா இருந்துச்சு தக்காளி, இப்போ பாருங்கள். அதுதான் தக்காளி கூட கிடையாது, வாழ்க்கையும் 1 நாள் டாப்பில் போகும், 1 நாள் பாட்டத்தில் போகும். ஸோ நம்ம ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? ரசம் அரைச்சிக்கலாம். ரசப்பொடி அரைச்சாச்சு, இதை வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதை போட்டுருவோம். அந்த மிளகு வாசனை பயங்கரமாக வருது. கொஞ்சம் கல்லு, ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கல். ஸோ கல் போட்டாச்சு. புளி இருக்கு இல்லையா, நல்லா ஒரு 20 நிமிஷம் இருக்கும் ஊறி, நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வடிகட்டி இதில் ஏற்ற வேண்டியது தான். ஓகே. ஸோ இப்போ இந்த புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, அடியில் ஊற்றுறாதீங்க, மண் இருக்கும், அவ்வளோதான். நீ பாட்டி இது ஃபுல்லாக கொஞ்சம் இது தண்ணி ஊற்ற வேண்டியது தான். என்ன சூடாகிடுச்சு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு ரசம். ஸோ ரசம் வந்து கொதி வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இதுதான் மிளகு ரசம், வேறு ஒன்றுமே கிடையாது. எப்பவுமே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போடுவோம். இப்போ 3 ஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கோம். ஸோ நல்லா காட்டாக இருக்கும், சாப்பிட்றப்போ மூக்குலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றும். இன்னும் 1 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடும், மிளகு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் நான், எலும்பு பீஸாக வாங்கியிருக்கேன். 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது வந்து பெப்பர் 2 ஸ்பூன் நல்லா வறுத்து வச்சுருக்கேன், மிளகு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை, இது வந்து பட்டை கொட்டை இலை அதெல்லாம் கொஞ்சோண்டு. ஸோ நம்ம பெப்பர் சிக்கன் தேவையான ஐட்டம் இவ்வளோதான். இது இருந்தால் போதும், அழகாக ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம்.
இது இறக்குறப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா இருக்குங்களா பார்க்கறதுக்கு செம்ம வாசனையாக இருக்கும் மிளகோட மிளகு ரசத்தில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும் ஓகே இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஓகேவா நம்மளுக்கு கந்த துணி பிடிக்க தெரியாது இதுதான் பிடிக்க தெரியும் சரி மிளகு ரசம் ரெடி வாசனை வருதுங்களா பாவம் நீங்கள் டீல் நான் உங்களை கேட்குறேன் வளர்த்து ஓகே நம்ம இதை பண்ணிடலாம் பண்ணிடலாமா சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த இலை தலை நின்று இருக்கு இல்லையா அப்படியே போடும் ஒரு இலை ஒரு கட்டை அப்புறம் செதறது பயங்கரமாக ஒரு மூணு பச்சை மிளகா மூணு வெங்காயம் இங்கே கேட்கலாம் ஏன் எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் போடுவீங்க நீ மூணு போட்டுருக்கீங்கன்ட்டு ஏன் நீ தக்காளி சேர்க்கலை தக்காளி போடக்கூடாது நீங்கள் தக்காளி போட்டால் புளிப்பாயிடும் ஸோ மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கணும் செவக்க வதக்கணும் நல்லா வதங்கி வருது இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு வேண்டியதான் போட்டு இதே நல்லா அந்த பச்சை வாடை போட வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் நல்லா இஞ்சி பூண்டு வாடை போயிடுச்சு இப்போ நம்ம இந்த 100 ரூபா சிக்கன் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான் அந்த வெங்காயம் மசாலா இஞ்சி பூண்டு வந்து நல்லா அதுலேயே ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு பக்கம் சாப்பாடு ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சிக்கனு மிளகு ரசம் ரெடியாக இருக்கு ஓகேவா அப்புறம் ஒன்று சொல்கிறேன் ஒரு பிரதரோ சிஸ்டரோ கேட்டிருந்தாங்க ஏங்க டெய்லி ரசம் பண்ணீங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் குழம்பு இருக்கோ இல்லையோ தொட்டுக்க இருக்கோ இல்லையோ ரசம் கண்டிப்பாக இருக்கும் பருப்பு ரசம் பூண்டு ரசம் மிளகு ரசம் அந்த மாதிரி எதனா ஒரு ரசம் வந்து வெச்சினே இருப்போம் ரசம் இல்லாமல் இருக்க மாட்டோம் இப்போ நான் ஒரு குண்டா நட்டு ரசம் செஞ்சது மதியானம் நட்டு காலியாகிடும் ஸோ அந்தளவுக்கு ரசம் எங்கள் வீட்டில் காலியாகும் ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷங்க நம்ம எப்போ இன்ட்ரெஸ்டாக பேசணும் அப்போ தான் ஃபோன் வந்து வீடியோ கட் ஆகும் ரைட் ஓகே ஆமாம் ஆக்சுவலாக ரசம் வந்து ஏன் நம்ம சாப்பிட்றோன்னா மிளகு சீரகம் சேர்க்குறோம் 10 மிளகு இருந்தால் பகைய வீட்டில் கூட போய் சாப்பிடலாம் அகத்தை சீர் செய்வதால் அதற்கு சீரகம் என்று பெயர் சா நம்முடைய முன்னோர்கள்னா உணவே மருந்து மருந்தே உணவு அந்த வகையில் தான் வந்திருக்காங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம இந்த பக்கம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் பாம்பே டெல்லி எனக்கு அதை பற்றி தெரியாது ஃபாரினர் போனால் ரசம் கே வாட்னு கேட்பாங்க ஹிந்திக்காரங்கன்னா என்னன்னு கேட்பாங்க ஃபாரினர்னு கேட்பாங்க ரசத்தோட மகிமை நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறது உண்மை தானே ஸோ நீ என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு ரசம் சாப்பாடு சாப்பிட்டா தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா நான் சொல்கிறது ரைட் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு ஐ மீன் சிக்கன் நல்லா வெந்துருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்படி தீ விட்டுருவோம் ஓகேவா ரொம்பலாம் போட்டுறாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சம் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டு நல்லா பெருக்கி மூடி கொஞ்சம் வைக்கணும் மூடி வைக்கிறது பெட்ரு சரிங்க ஒரு கையில் கலத்து கஷ்டமாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம் ஓய்வு திட்டம் அங்கே பார்த்துட்டு உள்ளே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா உப்பு மட்டும் ஜாஸ்தி இடம் பார்த்துங்க கம்மியாக போட கூட பரவாயில்ல ஜாஸ்தி மட்டும் போட்டுறாதீங்க உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் ஓகே இப்போ தகுந்து பார்க்கலாம் 10 நிமிஷம் ஆகிடுச்சு வெரி குட் சூப்பராக நல்லா டீப்பாக நல்லா இருக்கு சிக்கன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு வெந்திருக்கு தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு பீஸ் லைட்டாக அவங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் ஒரு சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஸோ எங்களுக்கு நான் பேசுகிறேன் ம் ரைட் ஓகே நம்ம பெப்பர் இருக்கு இல்லையா அதை போட்டுற வேண்டியது தான் பெப்பர் தூள் நம்ம வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டாச்சு இப்போ நல்லா பறக்க வேண்டியதான் ஸோ மிளகு கோழி வறுவல் ரெடி இது வந்து ரொம்ப நேரம் ஒன்றா பண்ண வேண்டாம் ஆல்ரெடி சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் ஒரே ஒரு நல்ல டீப் ஃப்ரை சவுண்டு கேட்கும் அவ்வளோதான்
ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அப்படியே இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா டீப்பாக ட்ரை கீழே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த தூவிட்டு அவ்வளோதான். இப்போ இறங்கி வேண்டியதா மாற்றிடலாம். வாசனை வருதுங்களா? மிளகு வாசனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகுத்தூள்லாம் எதுவுமே தேவையில்லை, தக்காளி தேவையில்லை. அழகாக ஒரு பெப்பர், தமிழில் சொல்கிறது எப்படி, மிளகு கோழி வறுவல். ஓகே, தேங்க்யூ. மிளகு கோழி வறுவல் அண்டு மிளகு ரசம் டைட்டில் தான் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னது சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இன்னமும் பண்ணுங்க, அதெல்லாம் வேணாம். பிடிச்சிருக்கா பாருங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சிங்களா? லைக் போட்டுருக்கேன், மூஞ்சி வெளியே தெரியும். ரைட், இப்போ இது வந்து பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் பண்ணல. ஒரு மூணு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், தக்காளி இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா தக்காளி வில ஜாஸ்தி, 150 ரூபா சென்னையில் இன்றைக்கி. ஓகேவா? இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஒரு சமையல் வந்து இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். இது வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, பெப்பர் கலர் இருக்குல்ல. ஸோ இப்படியே ஒரு ஃபோட்டோ நல்லாயிருக்கா பாருங்கள். ஓகே, ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை, ஒரு நிமிஷம் நானே தான் எடுத்துக்கணும். ஓகே.